ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டே தான் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அது நான் ஆர்டிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் ஸோ அது அதில் டிலே ஆகிட்டே இருந்தவொடனே நான் கொஞ்சம் ஆல்ரெடி ஒன் இயர் படத்தில் போயிடுச்சு திருப்பி இது டூ இயர்ஸ் போது நம்ம வந்து இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அது ஸ்டாப் ஆகலை இன்னமும் அது போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் ஸோ அப்போ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி நம்ம தீனாவுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆன ஒரு ஃபில்ம் வந்து வேறு மாதிரி வந்து இப்போ அந்த அதெல்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சிஜியில் கிரியேட் பண்ற மாதிரிலாம் பண்ணி ப்ரீவிஷன் எல்லாம் பண்ணி காமிச்சாங்க ரொம்ப பயங்கரமா இருந்தது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு எல்லாம் பண்ண என்னென்னா அதுல வந்து ஹீரோனு ஹீரோக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கு அது வந்து ஆக்சுவலி சார் கதை கேட்டு நான் வந்து வித்தவுட் ரெமெண்டேஷன் பண்ணுறேன்ட்டார் ஸோ அவரோட படங்கள் அப்புறம் தொடர்ந்து ஹிந்தி படங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சரி இந்த இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் போனதுனால அது வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி மெது ப்ராசஸ் மெதுவாக போச்சு அதனால் அதை விட்டுட்டு நம்ம சரி இதை பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஒரு கனவோடே போயிட்டுருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டாக